அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த சிறப்பான நன்னாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான அன்பையும் அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு செயலையும் நினைத்து பார்த்து, குறிப்பாக இந்த அன்பின் வியாழன் சிறப்பு ஆராதனையில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் அவருடைய அன்பை தியானிக்கும்படியாகவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒளிப்பதிவின் மூலமாக நாம் நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக படிக்கவும் இயேசுவானவருடைய அன்பின் வெளிப்பாட்டை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு அவரை சார்ந்திருக்கும்படியாக நாம் இந்த வேளையில் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் ஆழமாக இன்று ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அது மாத்திரமல்ல அவர் எங்களுக்காக செய்த அந்த செயல்களையும் சிந்தித்து பார்க்க, குறிப்பாக இந்த நன்னாளில் ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கையும் நாங்கள் மறு உறுதி செய்யும் முடியாகவும் நீர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிப்பது மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் தெளிவாக புரிந்து கொண்டு ஆண்டவரே உங்களை சார்ந்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேரம் எடுத்து தியானிப்போம். என்னோடு கூட லூக்கா 22 அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வசனத்திலிருந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை நாம் மையமாக நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க இருக்கிறோம். லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நாம் போன மாதமும் இந்த மாதமும் கலாத்தியர் 1 அதிகாரத்திலிருந்து அதுவும் 4 வசனத்திலிருந்து நம்ம ஒரு தலைப்பை கருப்பொருளை நாம் மையமாக கொண்டு படிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. ஸோ அதற்கேற்றபடி இன்றைக்கு இந்த அன்பின் வியாழன் நன்னாளில உங்களுக்கு இந்த தலைப்பின் மூலமாக தேவ செய்தியை கொண்டு வருவதில் நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம். பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம குழப்பமான காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஏது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்றத நாம் சரியாக நிதானிக்கவும் நாம் பல நேரங்களில் தவறிவிடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நேரம் எடுத்து படிக்கிற இந்த வேத பகுதி நமக்கு ஆழமான காரியத்தை கற்றுக் கொடுக்கும். அது குறிப்பாக இங்கே இயேசுவானவர் இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். நமக்கு போன மாதம் முழுக்க கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து படிப்படியாக ஒவ்வொரு வாரமும் நேரம் எடுத்து நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய சித்தம் மனித குலத்துக்கு வைத்திருக்கிற ஒரு உன்னதமான காரியம் என்ன? ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? முதலாவது, அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு நாம் அதை செய்வது. இது ஆண்டவர் மனிதர்களாகிய எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு செயல்படுவது. இரண்டாவது, அவருடைய விருப்பத்தை நாம் முழுமையாக நம்முடைய முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவது. இது ஆண்டவருடைய உன்னதமான சித்தம். ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செய்ய தவறிவிடுகிறோம். அவருக்கு கீழ்ப்படிவதை நாம் எந்த ஒரு விதத்திலையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன். ஆண்டவர் அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்தார், எல்லா விதத்திலும் வழி நடத்தினார். ஆனால் அவர்கள் செய்தது என்ன?
கர்த்தருக்கு பிரியமானதையும் அவருடைய விருப்பத்தையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. அவருடைய சித்தத்திற்கு தங்களை முழுமையாக கீழ்ப்படுத்தவில்லை. இங்கேயே நாம இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் என்ன, அவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் எல்லாரிடமும் எல்லா மனிதர்களிடமும் எதிர்பார்த்த இந்த ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனமான இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, எல்லோருமே நாம் இதிலே தவறி போய்விட்டோம். ஆனா இங்கே ஒரு மனிதன் மாத்திரமல்ல, இங்க கர்த்தராகிய இயேசுவானவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே வந்தார். குறிப்பா பாருங்களேன், என்னோட கூட எபிரேயர் 10 திருப்புகளை, எபிரேயர் 10 இங்க நம்ம வாசிக்கிறோம். இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்ததற்கான நோக்கம், எபிரேயர் 10:5 தொடங்கி 10 முடிய நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். மற்றாலோசனும், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க எபிரேயர் 10 இயேசுவானவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். 7 பாருங்களேன், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அடுத்து 9 தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எபிரேயர் 10 மிக தெளிவாக நாம வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவானவர் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூமியிலே அவர் வந்தார். சரி, இந்த பூமியில வரும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பொறுப்பு, இன்னும் சொல்ல போனா டாஸ்க் என்ன தெரியுங்களா, தேவனுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அவருடைய சித்தம் என்ன, மனிதகுல பாவத்துக்காக தன்னைத்தானே பலியாக கொடுப்பது. இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நாம போன வாரம் ரோமர் 5 வாசித்தோம், நல்லவனுக்காக ஒரு வேளையில ஒருத்தன் உயிரை கொடுக்கறதுக்கு முன் வருவான், ஆனா நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவம் பாவத்திலே மூழ்கி கிடக்கும் பொழுது நமக்காக நம்மை மீட்கும்படியாக இங்கே கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்கிறார். அதனுடைய பின்னணியை தான் இங்க லூகா 22 நம்ம வாசிக்கிறோம். இங்க கர்த்தராகிய இயேசுவானவருடைய போராட்டங்கள் என்ன, இங்க அவருடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை நம்ம சற்று ஆழமாக நேரம் எடுத்து நம்ம படிப்போம். லூகா 22 இங்கே இயேசுவானவர் அவருடைய சீஷர்களோடு எப்பவும் தனிப்பட்ட விதத்தில் நேரம் எடுத்து அவர் ஜெபம் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேளையில இங்கே அவருடைய கடைசி நாளிகை, கடைசி நேரம் வந்தது என்பதை அறிந்து தன்னுடைய சீஷர்களோடு அவர் தனித்து ஜெபிக்க போகிறார். நாம இங்கே லூகா 22:39 வாசிக்குவோம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். எப்பவும் இயேசுவானவர் அவருடைய சீஷர்களும் அவங்க வழக்கமாக போகிற ஒரு இடம் இது. இந்த இடத்துல நேரம் எடுத்து அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள். அது குறிப்பா கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னுடைய பிதாவை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவர் ஏறெடுப்பார். எல்லா நேரங்களும் தவிர்த்து இந்த ஒரு ஜெபம் மிகவும் விசேஷமான ஒரு ஜெபம். ஏன் அப்படின்னா, இயேசுவானவர்
இப்பொழுது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் காட்டி கொடுக்கப்பட போகிறார். அவருக்கு நடக்கிற எல்லா விதமான அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இது நிச்சயமாக இந்த ஒரு நாளிகைக்காக இயேசுவானவர் தன்னை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி பாருங்களேன், மத்தேயு 26 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 26 இங்கு இயேசுவானவர் கடந்து வரக்கூடிய இந்த போராட்டங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம சற்று நேரம் எடுத்து பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தை செய்வது மிக சுலபமானது என்று நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் இதை விரும்புகிறார், ஆண்டவர் இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் சொல்ல ஓகே இதை நம்ம செய்யலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன? நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும், கண்டிப்பா பாடுகள் இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க இயேசுவானவர் கடந்து வரக்கூடிய ஒரு சில போராட்டங்கள் என்ன இங்க நம்ம வாசிக்கிறோம். 37 பாருங்களேன், மத்தேயு 26:37, பேதுருவையும் சிவதேவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கர்த்தராகிய இயேசுவானவர் இங்கே தன்னுடைய மன வேதனையையும் மன உளைச்சலையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன், எதனால? ஏன்னா இந்த உலகத்தினுடைய மனித குலத்தினுடைய பாவத்தை தன் மீது சுமக்கும் பொழுது அந்த வேதனையும் அந்த பாரமும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தது. துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, 38 அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வியாகுலத்தையும் வேதனையையும் சீஷர்களிடம் வெளிப்படையாக சொல்லுகிறார். இந்த துக்கம், இந்த வியாகுலம், இந்த வேதனை எதனால? இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல மரணத்தை நான் சந்திக்க போகிறேன். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல நான் பலவிதமான உபாதைகளையும் பாடுகளையும் கடந்து வரப்போகிறேன். இதை அவருடைய சீஷர்களிடம் அவர் என்ன பண்ணார்னா அகர்ந்து கொண்டார். ஆனா பிரச்சனை என்ன, இந்த சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சீஷர்கள் இயேசுவானவர் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, இவர்கள் என்ன செய்யறாங்க, 39 நம்ம வாசிக்கிறோம். இயேசுவானவர் செய்த செயல் என்ன? சற்று அப்புறம் போய் முகப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல உங்களுடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பரலை பாடுத்த பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இந்த சீஷர்கள் இயேசுவானவருடைய போராட்டத்தையும் அவருடைய சூழ்நிலையையும் ஆழமாக அறிந்து கொள்ளவில்லை, அவங்க புரிஞ்சிக்கல. இப்போ அவங்களுக்கு அதிகமாக என்ன இருக்கு, நித்திரை. அவங்க அதுல தான் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க தவிர இயேசுவானவரோடு சேர்ந்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஆவி இல்லாதவர்களாக இருந்தார்கள். இங்க லூகா 22 நம்ம வாசிக்க பாருங்களேன், 42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகும் கடவுது. மத்தேயு 26 நம்ம வாசிக்கும் பொழுது 3 இயேசுவானவர் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஆனா இங்க லூக்கால நம்ம வாசிக்கும் பொழுது ஒரே முறை தான் இங்க பதிவிடப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணம், நோக்கம், கவனம் எல்லாமே இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய மிகுந்த நோக்கமாக இருந்தது. நம்ம அநேக வேளைகள்ல போராட்டத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நாம எப்படியாவது இந்த போராட்டத்தில இருந்து, இந்த கஷ்டத்துல விடுதலையாகி விட வேண்டும் என்றுதான் நம்ம விரும்புவோம். இது நம்மளுடைய விருப்பம், நம்முடைய சொந்த விருப்பமாக இருக்கும்.
ஆனால் இதில் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம். ஆனால் இங்கே இயேசுவானவர் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இங்கே தன்னை தாழ்மையாக தன்னை அர்ப்பணித்து தன்னை கீழ்ப்படுத்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி இங்கே செயல்படுகிறார் பாருங்களேன். இங்கே வாசிக்கிறோம், உமக்கு சித்தமானால், இந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்ன இந்த பாத்திரம்? மரணம் என்பது, அது மாத்திரமல்ல அவர் கடந்து வரப்போகிற அந்த பாடுகள், அந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இங்கே 42 வசனத்துல இந்த பாத்திரம் என்று சொல்கிறார். இதை அவர் பானம் பண்ணால் ஒழிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இயேசுவானவர் இதை நன்றாக அறிந்து கொண்டு இங்கே தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அதுவும் தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. இங்கே வாசிக்கிறோம் 44 வசனம், லூக்கா 22:44 வசனத்துல அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, இங்க இயேசுவானவர் தன்னுடைய சிந்தனையில, தன்னுடைய மனதளவுல, தன்னுடைய சரீரத்தின் அளவுல எல்லா விதத்திலும் அவருடைய அந்த வேதனையையும் கஷ்டத்தையும் வியாகுலத்தையும் இங்கே வெளிப்படுத்துகிறார். அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறோம் பாருங்களேன். 44 வசனத்திலே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த அளவுக்கு இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த மன அழுத்தத்தையும் வேதனையும் அவர் சகித்தார். இப்ப இருக்கிற சொசைட்டில, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்ன? ஸ்ட்ரெஸ். எதுக்கு எடுத்தாலும் ஐயோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், வேலை ஸ்ட்ரெஸ், அப்போ குடும்ப ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் சூழ்நிலைகள், ஏன்னா பல விதத்துல என்னுடைய எனக்கு நிறைய மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது என்று சொல்கிறோம். இதனால என்ன பலவிதமான நோய்கள் வருகிறது? நமக்கு பிபி இருக்கும், இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும், இல்லை சுகர் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்திலிருந்து பலவிதமான பாதிப்புகள் இருக்கிறது. இங்கே இயேசுவானவருடைய சூழ்நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனித குலத்தின் மொத்த பாவமும் அவருடைய தலையின் மீது அவர் சுமந்து கொண்டு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் மிகுந்த மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இங்கே அவருடைய அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுகிறார்? மிகவும் வியாகுலப்பட்டு, அது மாத்திரமல்ல அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார். ஏன் இதை செய்யணும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அளவுக்கு வியாகுலம், இந்த அளவுக்கு வேதனை, இந்த அளவுக்கு அது மாத்திரம் அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணணும்? ப்ளீஸ் இதை நம்ம நல்ல முறையில புரிந்து கொள்வோம். எங்க என்னோட கூட லூக்கா 22 அதிகாரத்திலேயே 53 வசனத்தை நம்ம வாசிப்போம். 52:53, பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது. இந்த வசனம் என்ன குறிக்கிறது? இயேசுவானவர் என்ன சொல்றாரு? தன்னை பிடிக்க வந்த ஒவ்வொருவரிடம் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், நான் தேவாலயத்தில் இருந்தேன், அப்பெல்லாம் நீங்க என்ன பிடிக்கல, ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பிடிக்க வந்திருக்கீங்க, இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். என்னது அது? இங்க இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு காரியம், மறைக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிசாசனுடைய தந்திரமான செயல் இங்கே அதிகாரத்தில் இருக்கிறது. அவரை பிடிக்கும்படி அவருடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை, எல்லா விதமான காரியங்களையும் அவர் மீது சுமத்தும்படியாக இங்கே வாசிக்கிறோம், அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது.
முழுக்க முழுக்க பிசாசனுடைய செயலின் வெளிப்பாடை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன், எப்படி, எதனால? இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில் பலவிதமான தவறான எண்ணங்களும் யோசனைகளும் அனுபவங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? என்னோட கூட மத்தேயு 4 திருப்பங்களேன். மத்தேயு 4 பிசாசானவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். எங்க நாம முதல் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 3 சோதனைகளையும் கர்த்தராகிய இயேசுவானவர் வெற்றி பெறுகிறார். இதுல நம்ம வாசிக்கிறோம் 11 வசனத்துல, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அந்த சமயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றான். திரும்ப நாம இன்னொரு ஒரு வேத பகுதியை நம்ம படிக்கிறோம், லூகா 4:13. வசனம், பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அது என்ன, சில காலம் விட்டு விலகி போனான். பிசாசானவன் இந்த ஒரு தருணத்துக்காக காத்து கொண்டிருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நொடுக்கும்படி, அவரை வியாகுலப்படுத்தும்படி, அவருக்கு இப்படிப்பட்ட போராட்டத்தை கொடுக்கும்படியாக பிசாசானவன் காத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில கர்த்தராகிய இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய ஜெபம் மறக்க முடியாத ஒரு ஜெபம். அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர் ஏறெடுக்கிற இந்த வார்த்தைகள் மிக மிக ஆழமான ஜெபமாக இங்கே காணப்படுகிறது. இது இயேசுவானவர் மிகுந்த வியாகுலத்தோடும் அதிக ஊக்கத்தோடும் இந்த ஜெபத்தை தன்னுடைய பிதாவை நோக்கி ஏறெடுத்தார். நீங்க சொல்லலாம், இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு போராட்டத்துல, மன வேதனையில எப்படி ஊக்கமா ஜெபம் பண்ண முடியும்? இங்க இயேசுவானவர் மிக அற்புதமான விதத்தில் தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறார். போராட்டத்தின் மத்தியிலையும், கஷ்டத்தின் மத்தியிலையும், இப்படிப்பட்ட மன அழுத்தத்தின் மத்தியிலையும் அதிக ஊக்கத்தோடு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண முடியும் என்பதை அவர் இங்கே மிக தெளிவாக சாட்சியாக விளக்கப்படுத்தி காண்பிக்கிறார். சரி, இந்த வார்த்தை இயேசுவானவருக்கு புதிதல்ல. மத்தேயு 6 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 6 பாருங்களேன், இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம இங்க வாசிக்கிறோம். கவனம், அப்படி உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிதாவுடைய சித்தத்தை குறித்து கர்த்தராகிய இயேசுவானவர் மிக ஆழமாக அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ இயேசுவானவர் அதை தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில, தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தை சாட்சியாக செயல்படுத்தும்படி, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கும்படி இங்கே அதை ஸ்தாபிக்கிறார். அவர் ஜபித்த ஜபத்தினுடைய இந்த ஆழம் வெறும் தன்னுடைய சொந்த நோக்கத்தை அல்ல, தன்னுடைய சொந்த விருப்பத்தை அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவினுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக. ஆனா இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? இங்க வாசிக்கிறோம் லூகா 22, இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை, அறிவுரையை அறிந்து கொள்ளாமல், ஆழமாக புரிந்து கொள்ளாமல், தங்களுடைய சிந்தனையினால, குறிப்பா அவங்க துக்கத்தினால மிகவும் மிகவும் என்ன பண்றாங்கன்னா, நித்திரை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். எங்க இயேசுவோட சொல்லுகிற வார்த்தை என்ன? 40 லூகா 22:40. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. திரும்பவும் வாசிக்கிறோம் பாருங்களேன், 46, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் திரும்ப 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 அவருடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். ஆனா சீஷர்களோ எப்படி இருக்கிறாங்க?
45வது வசனம் பாருங்களே, அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களால் இந்த செய்தியை இந்த காரியத்தை கேட்டு துக்கம் தாங்க முடியாம தூங்கிட்டாங்க. இது அநேகருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, படுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோதனையினுடைய வெளிப்பாடு, பிரச்சனையுடைய வெளிப்பாடு, தாங்க முடியல, என்னன்னு ஏத்துக்க முடியல. சீஷர்கள் இயேசுவானவர் சொன்ன இந்த காரியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம சொல்லுவோம், துக்கம் வந்து தொண்டை அடைச்சிருச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, துக்கத்தினால தூங்கிட்டாங்க. ஆனா இயேசுவானவர் இந்த போராட்டத்தின் மத்தியில, இந்த கஷ்டத்தின் மத்தியில, இந்த துக்கத்தின் மத்தியில, இந்த வியாகுலத்தின் மத்தியில அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று வாசித்தோம். எப்படி ஜெபம் பண்ணினார்? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வரும் பொழுது நிறைய நேரத்துல ஆண்டவரே இந்த பிரச்சனையை விட்டு நீங்கபடி செய்யுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அதை நாம அநேக வேளைகள்ல கர்த்தரிடம் மன்றாடி இருக்கிறோம், அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனா நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஜெபித்தவர்களாக இருக்கிறோமா? அது மாத்திரம் இல்ல, அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தவர்களாக நம்ம இருக்கிறோமா? பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம். பல விதமான நேரங்கள்ல நம்பிக்கை தளர்ந்து போகும்படி நாம வெறுமையாக அதோ சிந்தனை செய்யாமல் அப்படியே விட்டுடுறோம். ஆனா இயேசுவானவர் இந்த ஒரு நாளிகைக்காக, இந்த ஒரு வேலைக்காக தன்னை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்தினார், தன்னை எல்லா விதத்திலும் பக்குவப்படுத்தினார். இந்த ஒரு நேரத்தை சந்திக்கும்படி தன்னை உறுதியாக வளர்த்து கொண்டார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்க பிதாவாகிய தேவனுடைய வல்லமையான பலத்தையும் செயலையும் தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்படி அவர் உறுதியாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் மிகுந்த கவனத்தோடு இருந்தார். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதை நாம யோவான் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் 12வது அதிகாரம், இயேசுவானவர் செய்த இந்த ஜபத்திற்கு பிதாவானவர் கொடுத்த பதில் என்ன? பிதாவானவர் என்ன சொன்னார்? இங்க வாசிக்கிற பாருங்களேன், 27வது வசனம், யோவான் 12வது அதிகாரம் 27வது வசனம், இப்போது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்வேனும், ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இப்போ 28வது வசனம் பிதாவனுடைய பதில்வா, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த பகுதியை நாம அநேக வேளைகள்ல மறந்து விடுகிறோம். இங்க திரும்ப திரும்ப நாம வாசிக்கும் பொழுது இந்த 27வது வசனத்துல கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னுடைய ஆத்மா கலங்குகிறது என்றும், அதுவும் இந்த வேலை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மரணம், தன்னுடைய பாடுகள், அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில அவர் கடந்து வரப்போகிறார். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்றும் சொல்லுகிறார். அதில் அவனுடைய நோக்கம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அநேக வேளைகள் நம்ம படிக்கும் பொழுது இங்க 3 முறை இயேசுவான ஜெபம் பண்ணாரே, பதில் கிடைக்கலையே, பதில் கிடைக்கலையே அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆனா பதில் எங்கே இருக்கிறது? யோவான் 12வது அதிகாரத்துல பிதாவானவர் முன்கூட்டியே இந்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசுவானவருக்கு காண்பித்து விட்டார். நீங்க நேரம் எடுத்து இந்த 3 பகுதியில சற்று நீங்க வாசிப்பீர்கள் என்றால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 3 முறை அவர் ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு 26வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், லூக்கா 22வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் ஏறெடுத்த ஜெபம். இங்கே யோவான் 12வது அதிகாரத்துல அந்த வேலையை குறித்து, அந்த நேரத்தை குறித்து அவர் இங்க சொல்லுகிறார். சொல்லும் பொழுது பிதாவுடைய பதில் என்ன என்பதை நாம இங்க பார்க்கிறோம்.
மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். லூக்கா 22 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், அதுவும் 42 வசனத்தில், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசுவானவர் ஜெபித்தார், பதில் வரலை. ஆனால் அவர் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன? பிதா சொன்ன அந்த வார்த்தைகள், மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தை, அதை உறுதியாக பிடித்து கொண்டு இந்த வியாபாரத்தையும் இந்த கஷ்டத்தையும் இந்த போராட்டத்தையும் இந்த மரணத்தையும் அவர் எதிர்கொண்டார். எனக்கு அருமையானவங்களே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம், கேட்ட நாம், நாம கடந்து வருகிற இந்த போராட்டத்தில், இந்த துன்பத்தில், கஷ்டத்தின் மத்தியில நாம அதிகமாக சிந்திக்க வேண்டியது என்ன? நம்முடைய போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அப்படி நாம் இந்த கஷ்டத்துக்குள்ளாக அந்த போராட்டத்துக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இது இருக்கிறது. இயேசுவானவர் சொன்ன ஒரு கார், பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு சாட்சியாக அவருக்கு உண்மையாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் கஷ்டங்கள் இது கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பிதாவினுடைய உன்னதமான நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நாம் நம்மை நாம் தாழ்மையாக அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோமா? இங்கே கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு முன்மாதிரியை சாட்சியை காண்பித்திருக்கிறார். பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்யும்படி உண்மையாக தன்னை அர்ப்பணித்தார், செய்து முடித்தார். பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. மனித குலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி நமக்கு ரட்சிப்பை அருளும்படி நாம் திரும்பவும் பிதாவோடு நம்முடைய ஆண்டவரோடு அந்த உறவிலே இணையும்படியாக கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய உறவில் கர்த்தருடைய ஐக்கியத்தில் நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான உறவு, உன்னதமான ஐக்கியம் என்ன தெரியுங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் வந்த அந்த ரட்சிப்பு, அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான உறவு, எல்லாவற்றுக்கும் மேலாக போராட்டத்தின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணவும் பலத்தோடு உறுதியாக நின்று கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படும்படியான அந்த ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கும்படியாக அவர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, பிதாவுடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழும்படி நமக்கு செய்திருக்கிறார். இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் உண்மையாய் தாழ்மையாய் கீழ்ப்படிதலோடு அதை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில் நல்ல ஆண்டவரே, இறக்கமுள்ள தகப்பனையும் கதிகரியமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து படித்த உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் உம்முடைய உன்னதமான சித்தத்தின்படி உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பி அவர் மூலமாக நாங்கள் ரட்சிப்படையவும் அவர் மூலமாக நாங்கள் மறுபடியும் மூடி இணைந்திருக்கும்படியான அந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் அந்த ரட்சிப்பையும் அந்த உன்னதமான உறவையும் கண்டதினால் இன்றைக்கு ஆண்டவருடைய மூடு கூட அந்த ஐக்கியத்தில் இருக்கிறோம். ஆனாலும் அநேக வழிகளை எங்களுடைய சித்தத்தையும் எங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவே நாங்கள் ஆண்டவரே பிரயாசப்படுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களுடைய விசுவாசம் உறுதியாக பெறப்பட தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் உமக்குள்ளாக ஸ்திரப்பட எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில் வாழ்க்கையினுடைய கஷ்டத்தில் ஆண்டவர் நாங்கள் உறுதியாக நின்று அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த போராட்டங்கள் இந்த கஷ்டங்கள் எல்லாமே பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு
ஆண்டவரே சகிக்க கடந்து வர உமக்கே நாங்கள் மகிமையாக வாழ நீரே உதவி செய்யணுமாய். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.